ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து டிராவல் விளாக் தான் பார்க்க போறீங்க. அது வந்து அப்படியும் சொல்ல முடியாது, என்னால நிறைய கவர் பண்ண முடியல டிராவல். அப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், எடுத்த கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன். நான் எங்களோட ஃபிளைட் வந்து எத்திஹாட்ல தான் புக் பண்ணியிருந்தோம். அம்மாவுக்கு அதில் ஆல்ரெடி அப் அண்ட் டவுன் தான் போட்டிருந்தது. அம்மாவுக்கு மட்டும் ரீஸ்கெட்யூல் பண்ணிட்டோம். எனக்கும் அதுக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா டொரண்டோ டு அபுதாபி. அபுதாபி வரைக்கும் ஒரு 14 hours ட்ராவல், 13.5 hours ட்ராவல் வந்துச்சு. கொஞ்சம் ஒரு 20 minutes டிலேவாக தான் போய் ரீச் ஆச்சு. அப்புறம் அபுதாபியில் வந்து 2 hours வெயிட்டிங்கு. அப்புறம் அங்கிருந்து கொச்சினுக்கு ஃப்ளைட்டு. கரெக்டாக எங்களுக்கு அபுதாபி போய் இறங்கினதுமே கரெக்டாக இருந்தது. செக்இன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்து ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்றப்ப கரெக்டாக இந்த 2 hours, ஏன்னா லேட்டாக தானே ரீச் ஆச்சு ஃப்ளைட்டும், கரெக்டாக இருந்தது. ஃபுட்டு வந்து எனக்கு அந்த ஸ்மெல் அந்தளவுக்கு பிடிச்சிக்கல. 2 main meal கொடுத்தாங்க, ஸ்நாக் 2 கொடுத்தாங்க. அப்புறம் இடையில வந்து இன்பிட்வீனில் காஃபி டீ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த காஃபி டீ அதெல்லாம் எதுவுமே குடிக்கல. அங்கே குடிக்கிறது ஒன்று, குடிக்காதது ஒன்று. ஸோ அதெல்லாம் குடிக்கல. பட் மீலும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, பெருசாக தெரியல. அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து தனியாக ஒரு மீல் கொடுத்துட்றாங்க, 2 meal கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஸ்நாக் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அபுதாபிலேயுமே வந்து அந்த ஃப்ளைட்லேயுமே ஒரு மீல் கொடுத்தாங்க. ட்ராவல் வந்து ஓகே தான், ஏன்னா 14 hours நைட் டைமில் தான் ஃப்ளைட்டு. ஸோ ஆனாலும் நைட்டு பெருசாக தூங்கலை, அதிரன் தூங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் இங்கே ரீச் ஆனதுமே கொச்சினில் அப்பா, அக்கா, அத்தை, மாமா எல்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு அந்த கிளிப்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். வந்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 4 hours ஆச்சு. பைபாஸ் போட்டங்காட்டி நல்லா சூப்பராக இருந்தது. அந்த ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு ரீச் ஆனோம். வெளியில் வர்றதுக்கு ஒரு 4:30 ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா, அப்புறம் என் குழந்தனார், அப்புறம் சின்ன மாமியார் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் பேசிட்டு அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. இன்னுமே தூக்கம் மட்டும் செட் ஆகலை. சரி, வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம்ட்டு அங்கே போய் ஒரு செக்அப் பார்த்தாச்சு. அப்புறம் அதினனுக்கும் வந்து அட்மிஷன் போட்டாச்சு 1st grade. அங்கே வந்து எஸ்கே படிச்சுட்டு இருந்தான், இங்கே வந்து 1st grade, ஏன்னா அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அவனுக்கு April 5th ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு தான் போய் போட்டு வந்த அட்மிஷனே. அந்த வேலையெல்லாம் நான் நினச்சிட்டு வந்த அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் போச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக நல்லா இருக்குது, ஏன்னா அங்கே வந்து ரொம்ப குளிர், வெளியில் போயிட்டு வந்தால் ஒரு மாதிரியே இருந்துட்டு இருந்தது. பட் ஸ்டில் இன்னுமே அங்கே அவர் இருக்கங்காட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே போக போக சரியாயிடும். பட் சுற்றி இங்கே எல்லோரும் இருக்கங்காட்டி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஒரு செக்யூர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ இதை வந்து இந்த வீடியோவை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக ஃப்ளைட் வந்து 9:20 ஸ்டார்ட், 9:45 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிளம்பினதுமே கொஞ்ச நேரம் எக்ஸைட்டடாக இருந்தான், ஏன்னா அவனுக்கு ஃப்ளைட்டில் எப்படி இருக்குங்கிறது ஞாபகம் இல்லை. ஸோ எக்ஸைட்டடாக இருந்தான். கேம்ஸு அதெல்லாமே இருந்தது, நல்ல வேலை அது ப்ளே பண்ணிட்டு அப்படியே வந்துட்டான். அதுக்கப்புறம் அங்கே வந்து பெட்ஷீட்டும் பில்லோவும் கொடுத்தாங்க. அந்த இந்த பில்லோவும் அந்த பெட்ஷீட்டும் கொடுத்தாங்க, அதனால கம்ஃபர்ட்டாக இருந்தது அதிரனை தூங்க வச்சுட்டு வர்றதுக்கெல்லாம். அப்புறம் அவனுக்கு ஒரு பேக் மாதிரி கொடுத்தாங்க ஃப்ளைட்டில், அதில் நிறையா ட்ரா பண்ணுற மாதிரி, ப்ளே பண்ணுற மாதிரி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். நல்லா இருந்தது. அந்த பேகுமே நல்லா லெதரில் நல்லா இருந்தது. நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தேன் அவருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஊருக்கு வந்துட்டு அனுப்பலாம் அப்படின்ட்டு
அப்புறம் அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துட்டு இருந்துச்சு. ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணிட்டு தான் எடுத்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு கொடுத்துட்றாங்க மீல், கிட் மீல் வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து ஸ்கூவி டூ மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட்டு மீல் வந்து கேரட்டும், வேக வச்ச கேரட்டும், அப்புறம் ஏதோ கொடுத்தாங்க, சிக்கனும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கூடவே வந்து யோகட்டு, அப்புறம் பார்ஸு, மஃபின்ஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பேபி கேரட்டு இது மட்டும் கொஞ்சம், கேரட் மட்டும் சாப்பிட்டான். எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சூஸ் பண்ணியிருந்தோன்னா ஹிந்து நான்வெஜ் மீல் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பிரியாணி கொடுத்தாங்க, அதில் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எனக்கு பீஸும் பெருசாக அந்தளவுக்கு சாப்பிட பிடிக்கல, லைட்டாக ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு வச்சிட்டேன். அப்புறம் இவன் அதி வந்து ஒரு 11 வரைக்கும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான், ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். இது வந்து செகண்ட் மீல், தூங்கி எந்திரிச்சிட்டான். பாஸ்தா கொடுத்துருந்தாங்க, அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதை எடுத்து வாயில் வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணான். அப்புறம் அவனும் சரியாக சாப்பிடல. அப்புறம் கொஞ்ச நேரம் ட்ரா பண்ணிட்டு வரைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து அபுதாபியிலேருந்து கொச்சின் போகிறக்கான ஃப்ளைட்டு. இது 4 hours ட்ராவல் இருந்துச்சு. ஃப்ளைட் கரெக்டாக ஸ்டார்ட் ஆனதுமே தூங்கிட்டான். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டான். Hi cuties, welcome. Hi, Adhikudi! Adhi, ma, kutti, jari, laddu kutti, vandhu chuma. Adhi, அப்புறம் கொச்சின்லேருந்து கிளம்பிட்டோம். ஒரு மாதிரி ஹப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அது ஏர்லி மார்னிங் ட்ராவலு, நல்லா இருந்துச்சு. அங்கே குளிர்லையே இருந்து எனக்கு அப்பாடா நம்ம ஊருக்கு வந்துட்டோம், நிம்மதியாக இருக்கலாங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல். இந்த ஜாக்கெட்டு, க்ளவுஸ் எதுவுமே போட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு இடத்துல ஸ்டாப் பண்ணோம், அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டாம், இறங்கி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து அதுக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்வீட்ஸு, அதை அவாய்டும் பண்ண முடியல, அவன் கேட்டா அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. நாங்களும் டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பணும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு.
அப்புறம் கரெக்டாக சன்ரைஸ் அந்த தென்னை மரத்து ஓரத்தில் அந்த சூரிய வெளிச்சம் அப்படி நல்லா இருந்தது. அப்புறம் நான் புதன்கிழமை காலையில் ரீச் ஆனது. சண்டே தான் இது நான்வெஜ் வேணும் எனக்கு, அடுத்த நாளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரிலாக்ஸாக சாப்பிடணும் அப்படின்ட்டு எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்தது. எங்கள் அக்கா பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அம்மா போய் கடையிலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதினா, கொத்தமல்லி, இது லெமனு, இஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் முந்தின நாளே மாவு ஆட்டி வச்சுட்டாங்க. ஸோ காலையில் வந்து எனக்கு கோல்டு இன்னுமே சரியாகலை. அப்போ சரியாயிட்டு இருந்தது, மறுபடியும் பச்சை மாங்காய் உப்பு மிளகாப்பொடியெல்லாம் தொட்டு சாப்பிட்டேன். அப்போருந்து இரும்பல் இன்னும் அப்படித்தான் இருக்குது. பட் ஓகே, இப்போ பெட்டராக இருக்கேன். முந்தின நாள் மாவு அதெல்லாமே ஆட்டி வச்சுட்டாங்க. ஸோ கோல்டாக இருக்குது அப்படின்ட்டு காலையில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, அது ஹீட் அப்படிங்கிறங்காட்டி அதிகமாக எடுத்துக்கலாம். இது மட்டும் குழம்பு மட்டும் சாப்பிட்டேன். இட்லிக்கு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருந்தது மாவு. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். இது வந்து நல்ல தண்ணி குழம்பு மாதிரி வச்சாங்க. அது வந்து கெட்டியாக இருக்காது, நல்லா லிக்விட் பதத்தில் இருக்கும். நிறைய ஊற்றி இட்லியில் வந்து தொட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் காலையில் ஆனதுமே இட்லி போட்டு எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டோம். யூஸ்வலாக எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சால் நடுவில் எடுத்து வச்சு எல்லாம் ரவுண்டாக உட்காந்தா சாப்பிடுவோம். கிட்ஸு நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே லைனாக எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. இது வந்து கூட்டு மட்டன் பிரியாணியும், அப்புறம் வந்து வேறு என்ன மட்டன் வறுவலும், அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. பிரியாணி வந்து அடுப்பில் தான் செய்யலான்னு ஒரு பிளானு. அப்புறம் வேணாம், எல்லாத்தையும் தூக்கிட்டு மாடிக்கு போகணும், இதுவே ஓகே தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னோம். அதே போல் சூப்பராக வந்திருந்தது பிரியாணி, நினச்ச மாதிரியே. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் காரமும் கரெக்டாக இருந்தது, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எங்கள் அக்கா செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மட்டன் பிரியாணி. ஸோ அதான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் எனக்கு ப்ரான் எடுத்திருந்தாங்க, அது ஈவினிங் போல் செஞ்சு கொடுத்தோம். அதெல்லாம் ஷூட் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஷூட் பண்ணல. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.